வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம கிராமத்து கைமணம் நிகழ்ச்சியில சூப்பரா ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து புரோட்டீன் ரிச், கால்சியம் ரிச், அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். பச்சை பயிர் எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்க அதிகப்படியான நியூட்ரிஷனல் வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து கேழ்வரகு எடுத்திருக்கேன். கேழ்வரகு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் பார்த்தீங்கன்னா கால்சியம், அயன் எல்லாமே வந்து அதிகப்படியாக இருக்கு. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு பொருள் தான் வந்து கேழ்வரகு. நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நாம் இன்னைக்கு தோசை செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நாம் இப்போ பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாம். முதல்ல நம்ம எடுத்துக்கிட்ட பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். பச்சை பயிர் வந்து நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப் பச்சை பயிர் வந்து போதும். அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு நான் வந்து கேழ்வரகு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து பயன்படுத்தி தான் நம்ம இந்த தோசையை வந்து ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து கழுவி எடுத்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம். ஒரு நாலஞ்சு முறை கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நிறைய தூசெல்லாம் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி முழு கேழ்வரகு பயன்படுத்துறதால. அதனால நல்ல ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கழுவுனதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம இது முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு பச்சை பயிரும் ராகி இதுவும் வந்து நல்லா ஊறுறதுக்கு, கேழ்வரகும் ஊறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ஒரு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு முழு நைட் நல்லா ஊற வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்து எல்லாமே வந்து நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தோசை மாவு மாதிரி ஆட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அந்த மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை பயிரும் கேழ்வரகும், அதையும் வந்து அது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஊற வச்சதை வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் திருவடை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து தோசை மாவுக்கு வந்து ஆட்டிட்டு ஆட்டி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு. நம்ம தோசை மாவுக்குலாம் ஆட்டோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆட்டிக்கணும் மாவை. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம். பேலன்ஸ் இருக்க பருப்பையும் நம்ம எல்லாத்தையும் மாறி ஆட வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கலங்கணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாதிரி இப்படி இருக்கணும். இந்த தோசையை வந்து இப்போ ஊற்றிடலாம். நம்ம இந்த தோசை வந்து ஊறணும், புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படியே வந்து ஊற்றலாம். இந்த தோசை ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம தோசையை ஊற்றிடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம தோசையை ஊற்றிடலாம். தோசை நல்லா மெலிசா பேப்பர் மாதிரி சூப்பராக வரும். இந்த தோசை வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நான் அப்பவே சொன்ன மாதிரி நல்லா வந்து மெலிசா வந்திருக்கு பாருங்க தோசை. இப்போ இதை சுத்தூரம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களுக்கு நல்ல ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி உணவெல்லாம் நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் வந்து உணவில் வந்து சேர்த்துக்கணும். கேழ்வரகு இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சேர்க்கறதே கிடையாது. பச்சை பயிரும் கேழ்வரகும் அவ்வளோ நல்லது உடம்பு. நம்ம தோசை வந்து ஒரு சைடு நல்லா வந்து மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். தோசை நல்ல ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்திருக்கு.
தோசையோட டேஸ்டே ரொம்ப மனமான வெந்திருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு நம்ம தோசை. நல்ல முறுமுறுன்னு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நம்மளோட கேழ்வரகு பச்சை பயிறு தோசை நல்ல முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது தோசை. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.